திருப்பாடல் 103. கடவுளின் அன்பு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழுவலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சுட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழிவிடும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. கொடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை வழி நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் பிள்ளை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடைத்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவர் கஞ்சுவோர் மீது என்றென்றும் இழைக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொல் கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளை அவர் திருவிழப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளை ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவருடைய அன்பும் பரிவும் கனிவும் இரக்கமும் பழைய ஏற்பாட்டில் வேறெங்கும் காண முடியாத அளவு இந்த திருப்பாடலிலே விளக்கமுறுகின்றது. விவிலிய வழிமுறை பக்தி என்ற மரத்தின் உயர்ந்த கனி இது என்று உறுதியாக கூறலாம். தமக்கும் தம் மக்களுக்கும் நாட்டுக்கும் மக்கள் இனத்தர் அனைவருக்கும் இறைவன் செய்த அளப்பரிய கொடைகளை நினைவு கூறுகிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். பாபிலோனிய தலைக்கு பிறகு இத்திருப்பாடல் பாடியிருக்கலாம் என்று கூறுவர். ஆண்டவரின் அன்பை புகழ்ந்து பாடும் இந்த திருப்பாடல் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்ற படிப்பினையை வலியுறுத்துகின்றது. இந்த திருப்பாடல் கிறிஸ்துவில் தான் முழுமை பெறுகின்றது. கிறிஸ்துவே நம் பாவங்களை மன்னிக்கின்றவர். ஊனமும் பாவமும் ஒழிய தோன்றிய தீன இரட்சகன் அவர். அவரே நமக்கு புதுவாழ்வு அளிக்கின்றவர். அவரே நமக்கு நீதி வழங்குகிறவர். அவரே நம்மை அன்பு செய்கிறவர். எனவே நம்மிடம் இருக்கும் நன்மைத்தனம் அனைத்திற்கும் அவரே காரணர் என்று அறிந்து நம் ஜெபத்தையும் நம் வாழ்வையும் நன்றி கடனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். உலக படைப்புகள் அனைத்தையும் நம்முடைய நன்றி ஜெபத்தில் இணைத்து இறைவனை போற்றுவோம். ஆமீன்.